இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம் என்னன்னு பார்த்தோம்னா, கும்பகோணத்துக்கு அருகே உள்ள திருநல்லூர் என்ற கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு கிரி சுந்தரி அம்மன் சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கோம். இந்த ஆலயம் கிட்டத்தட்ட 2500 வருடங்கள் பழமையான ஆலயம் என்றும், தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு முற்பட்ட ஆலயம்னு சொல்றாங்க. வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் நடந்த ஒரு போட்டியில வாயு பகவான் சந்திரகிரின்ற மலையை தன்னுடைய பலத்தினால பெயர்த்து எரிந்ததாகவும், அந்த சந்திரகிரி மலைக்கு அருகே சுவாமி சுயம்பு லிங்கமாய் தோன்றியதாகவும் இந்த திருத்தலம் அமைக்கப்பட்டதுன்னு இந்த ஸ்தல வரலாறு கூறுகிறாங்க. இந்த ஆலயத்தை கோச்செங்க சோழன்ற அரசர் கட்டியிருக்கார். அவர் இதே போல 70 ஆலயங்களை மாடக்கோயில் வடிவத்தில் கட்டியிருக்கார். இந்த கோயிலில் நவகிரக சன்னதியே கிடையாதுங்க. ஆகம விதிகள் வகுக்கப்பட்ட காலத்திற்கு பின்னாடி வந்த சிவாலயங்களில் நவகிரக சன்னதி இருந்தது. ஆனால் இத்திருக்கோயில் கிட்டத்தட்ட 2500 வருடங்கள் பழமையான கோயில், ஆகம விதிக்கெல்லாம் முற்பட்ட கோயில்ன்ற காரணத்தினால நவகிரக சன்னதி இந்த திருக்கோயிலில் இல்லை. இந்த கோயில் மட்டும் இல்லை, இந்த திருநல்லூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய எந்த இடத்திலையுமே நவகிரக சன்னதி கிடையாது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கட்டிடக்கலைகளில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாத தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு பிரகாரங்களில் சுவாமியினுடைய அஷ்ட அஷ்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அமர்நீதி நாயனாருக்கும் குந்தி தேவிக்கும் தனியான ஒரு சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. நடராஜர் சன்னதியில் வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் இருப்பதாக நடராஜரினுடைய சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி கட்டிடக்கலையில் சில நுணுக்கங்களை ஏற்படுத்திய கோயிலாக இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோயிலை மாடக்கோயில் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முதல் தளத்தில் அமைக்கப்பட்ட கோயில், மாடின்னு சொல்றோம் இல்லையா, மாடக்கோயில். சுவாமி பூமியிலிருந்து பிரம்மாண்டமான ஒரு சுயம்பு லிங்கமாக தோன்றியிருக்கார். ஒரு 30 அடியிலேருந்து 45 அடி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட லிங்கமாக சுவாமி தோன்றியிருக்கார். முன்னாடி பக்தர்கள் எல்லாருமே கீழ்வழியா அந்த பிரம்மாண்ட லிங்கத்தை மட்டுமே தரிசனம் பண்ணியிருக்காங்க. கோச்செங்க சோழன் காலத்துல இந்த மாடக்கோயில் அமைக்கப்பட்டு சுவாமிக்குன்னு தனியா கருவறை அமைக்கப்பட்டு, அம்பாளுக்கென்று தனியா ஒரு சன்னதி அமைக்கப்பட்டு, சுவாமியினுடைய அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான அந்த லிங்கத்துல கடைசி 5 அடியை மட்டும் எடுத்துட்டு கீழே ஆவுடையார் அமைச்சிருக்காங்க. சுயம்பு லிங்கமாக தோன்றிய எல்லா ஸ்தலங்கள்லையுமே பிரகார லிங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த பிரகாரத்தை நம்ம சுத்தி வரும்போது மேலே எப்படி சுயம்புலிங்கத்தினுடைய சக்தியை பெறுறோமோ அதே போல இங்க அப்படியே சுத்தி வரும்போது இந்த ஒவ்வொரு லிங்கத்திலிருந்தும் அந்த எனர்ஜியை நம்மளுடைய உடம்பு தானாக பெறுகிறதுன்னு இங்க இருக்கக்கூடிய சித்தர் வாக்கு கூறுது. திருமாலுக்கு தசாவதாரம்னு சொல்லுவாங்க, இல்ல 10 அவதாரம் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அது போல சிவபெருமானுக்கு அஷ்ட அஷ்டங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது 8x8 64 அவதாரம் எடுத்தவர்னு சிவபெருமானை சொல்லுவாங்க. அந்த 64 அவதாரத்துல 25 அவதாரங்களை இங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள்ல அந்த கதையை நம்மால பார்க்க முடியுது. எல்லாரையும் தரிசித்த பிறகு இப்ப பிரதானமான கருவறையில் இருக்கிறோம். கல்யாண சுந்தரேஸ்வரரை தரிசிக்கான இந்த கருவறையில் இருக்கிறோம். மகா கணபதியாக விநாயக பெருமான் வீற்றிருக்கிறார். எல்லா கோயிலையும் கர்ப்பகரையில இல்ல கருவறையில சுவாமிக்கு முன்னால் துவாரபாலர்கள் இருப்பாங்க. ஆனா இந்த கோவில்ல துவாரபாலர்களே இல்லை. என்னன்னு கேட்டா, இந்த கோவில் கைலாயமலையினுடைய
ஒரு வடிவமாக இருக்கிற காரணத்தினால் சுவாமியை பாதுகாப்பதற்கு துவாரபாலர்கள் தேவையில்லை, காவலர்கள் தேவையில்லை. ஒரே ஆவுடையாரில் இரண்டு லிங்கங்கள் இருக்கக்கூடிய காட்சியை இந்த கோயிலில் பார்க்க முடியும். அதே போல இந்த கோவிலில் பிரகாரமே தனித்துவமாக இருக்கு. பிரணவகால பிரகாரம்னு ஓம்கார பிரகாரம்னு சொல்லப்படுகிற சுவாமி கருவறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரகாரத்தை நம்ம அப்படி சுற்றி வந்தோம்னா மறுபிறவி இல்லாத ஒரு நிலை ஏற்படும்ன்றதும், அதே போல இந்த ஓம்கார பிரகாரத்தில் எந்த சிற்பங்களையும் நம்மால் பார்க்க முடியாது. இது வந்து பிரணவகால பிரகாரம்னு ஒரு தனித்துவமான ஒரு பிரகாரத்தை இந்த கோயிலில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். சுயம்பு லிங்கமாக இருக்கக்கூடிய சுவாமி ஒரே நாளில் அஞ்சு வெவ்வேறு நிறத்தில் தரிசனம் தர்றார். காலையில் 6 to 8:24 தாமிர நிறத்தில் சுவாமி தரிசனம் தர்றார். 8:25 10:48 இளம் சிவப்பு நிறத்தில் சுவாமி தரிசனம் தர்றார். 10:49 1:12 வரைக்க ஒரு உருக்கிய தங்கம் எப்படி இருக்கும் அந்த தங்க நிறத்தில் சுவாமி தரிசனம் தர்றார். 1:13 to 3:36 வரைக்க நவரத்தின பச்சை நிறத்தில் சுவாமி தரிசனம் தர்றார். 3:37 to 6 சுவாமி இதுதான் நிறம் என்று கணிக்க முடியாத அளவிற்கு நாம் என்ன பார்க்கிறோமோ அந்த நிறத்தில் சுவாமி தரிசனம் தருகிறார். சுவாமி இப்படி 5 வெவ்வேறு நிறங்களில் தரிசனம் தர்றதுனால பஞ்சவர்ணேஸ்வரர் என்று சுவாமிக்கு ஒரு அருட்பெயரும் உண்டு. எல்லா சிவாலயத்திலும் பிரசாதமாக விபூதியோ அன்று அதாவது குங்குமமோ கொடுப்பாங்க இல்லையா. ஆனால் இந்த திருக்கோயிலில் மட்டும் திருவடியால் தீட்சை கொடுக்கக்கூடிய வழக்கம் இந்த திருக்கோயிலில் உண்டு. சுவாமியை பார்க்கும்போது சுவாமியினுடைய அந்த பானத்தில் வண்டு துளைச்ச ஓட்டைகளை இன்னைக்கும் நம்ம பார்க்க முடியும். ஒரு தனித்துவமான விஷயம் என்னன்னு நீங்கள் பெரியவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம், பிரளய காலத்தில் உயிரினங்கள் அழிஞ்சு மீண்டும் உயிரினங்கள் துளிர்க்கும் அப்படின்றது பெரியோர்களின் வாக்கு இல்லையா. அப்படி மீண்டும் உயிரினங்கள் துளிர்ப்பதற்காக அந்த உயிரினத்தினுடைய சாரத்தை ஜீன்னு சொல்கிறோம்ல, அந்த சாரத்தை சுவாமி தன்னகத்தே கொண்டுள்ளார் என்றும், மீண்டும் இந்த பிரபஞ்சம் துளிர்ப்பதற்கு அந்த நேரத்தில் அந்த உயிரினங்களின் சாரத்தை கொண்டு இந்த பிரபஞ்சத்தை இறைவன் உருவாக்குவார் என்று இங்கே இருக்கக்கூடிய பெரியோர்கள் சொல்கிறார்கள். அதே போல் சுவாமியினுடைய கருவறையில் தேவார பாடல்கள் பதிக்கப்பட்டிருக்கு. சுமார் 66 பாடல்கள் கல்யாண சுந்தரேஸ்வரர் பற்றிய பாடலாக தேவாரத்தில் அமைந்திருப்பது ஒரு ஆச்சரியமான விஷயம். அமர்நீதி நாயனாரினுடைய வரலாற்றை அப்பர் சுவாமிகளும் பாடியிருக்கார், ஞான சம்பந்தரும் பாடியிருக்கார். அது 3 திருமுறையிலும் 4 திருமுறையிலும் அமைக்கப்பட்டிருப்பதை இந்த தேவார திருப்பாடல்களில் நம்மால் பார்க்க முடியும். இந்த ஆலயத்தினுடைய மற்றொரு சிறப்பு, வீரபத்திர சுவாமி இங்கு சித்தி அடைந்தார்னு சொல்றாங்க. அவரை பூஜிக்கும் வகையில கணநாதர் பூஜை என்ற ஒரு சிறப்பான பூஜை இங்க அர்த்த ஜாமத்துல நடைபெறுகிறது. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த திருநள்ளூரில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் பாலை வியாபாரம் செய்யாமல் அனைத்து பாலையும் அந்த கணநாதர் பூஜையில் வீரபத்திர சுவாமியின் பலிபீடத்தில் அந்த பாலை அபிஷேகம் செய்து அந்த வழிபாடு அர்த்த ஜாம நேரத்தில் நடைபெறுகிறது. இதே மாதிரியான கணநாதர் பூஜை காசியிலும் நடைபெறுகிறது என்றும், காசிக்கு அப்புறம் அந்த பூஜை இந்த திருநள்ளூரில் மட்டுமே நடக்கிறதுன்னு பெரியோர்கள் சொல்றாங்க. புதிதாக ஒரு செயல் தொடங்குபவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து சந்திரரையும் சூரியரையும் வழிபட்டு அந்த செயலை தொடங்கினால் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு சொல்றாங்க. அதனால திருமணம் செய்பவர்கள் இந்த கோவிலுக்கு முதலாவதாக வந்து சுவாமியையும் சந்திர சூரியரையும் வழிபட்டு செல்கிறாங்க. மாணிக்கப்பூரின் படையெடுப்பின் போது இந்த ஆலயத்தை காப்பாற்றுவதற்காக காவல் தெய்வமாக காளியம்மனை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். பொதுவாக காளியம்மன் உக்கிர தெய்வமாக ஒரு கோர முகத்தோடு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்ப்போம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காளியம்மன் சாந்த சுரூபி அம்மனாக நமக்கு அருள் பாவிக்கிறார். அது இந்த ஆலயத்தினுடைய தனி அம்சமாகும். அதே போல காளியம்மன் சன்னதியில் குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டுபவருக்கு 90 குழந்தை பிறக்கிறது என்று இங்க இருக்கக்கூடிய பெரியோர்கள் சொல்றாங்க. இப்போ நம்ம கூட கண்ணன் சிவாச்சாரியார் இருக்காங்க. இந்த கோவிலுக்கு வரும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் பற்றியும் இங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள் பற்றியும் ஐயா சொல்லுவாங்க. அந்த வானத்தில் பார்த்தா நிறைய துவாரங்கள் இருக்கு, அதில் பூரா ஜீவ அணுக்கள். நம்முடைய சரீரத்தில் எடுத்த டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா ஏதோ ஒரு நோய் வருது, அதை
பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு மெடிசன் சாப்பிட்றோம். அதே தான் குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். அதனால் இந்த நோய் இருக்கிறவங்க எந்த குழந்தை பாக்கியம் இல்லாட்டாலும் எதுவாக இருந்தாலும் சரீரத்தில் ஆரோக்கியம் குறைச்சலாக இருந்தாலும் அபிஷேகங்கள் செய்யும்பொழுது 2 லிட்டர் தேனால் அபிஷேகம் பண்ணினால் தேன் அதுலேருந்து வரும்பொழுது கொஞ்சமாக தான் வரும், அது 1.5 லிட்டர் 1 லிட்டர் தான் வரும். அந்த தேனில் அந்த அணுக்கள் சேர்றது, அதை நம்ம சாப்பிட்றோம். அவருடைய கிருபையினால் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் நிவர்த்தியாகும், அது குழந்தை பாக்கியம் இருந்தாலும் சரியாகும். என்ன மாதிரியான விசேஷ நாட்கள் இந்த கோயிலில் அனுசரிக்கப்படுது? இங்கே எல்லா நாளும் விசேஷம். இதில் எது ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா, உற்சவ காலங்கள்னு சொன்னால் மாசி மகம் ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த ஆலயத்தை திரிபுர சுந்தரி அம்மன் சமேத பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயம் என்று அழைக்கிறாங்க. அதே போல இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்சமாக வில்வ மரமும் ஸ்தல தீர்த்தமாக பிரம்ம தீர்த்தமும் அமைக்கப்பட்டிருக்கிறதை காண முடிகிறது. சப்த சாகரம் என்று சொல்லக்கூடிய 7 கடல்களை கொண்டு பிரம்ம தேவரால் படைக்கப்பட்ட குளம் அப்படின்னு சொல்றாங்க. 4 திசைகளிலும் 4 வேதங்களை கொண்டும் மையத்திலே மகா மந்திரங்களை கொண்டும் பிரம்ம தேவரால் படைக்கப்பட்டது இந்த திருக்குளம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குளத்துல முங்கி எழுந்தோம்னா 7 கடல்களில் குளித்த புண்ணியம் அவர்களுக்கு கிடைக்கும். இந்த திருக்கோயில் கல் கோயிலாக கட்டப்பட்டிருந்த காரணத்தினால பிரகாரம் சுத்தும் போது பக்தர்களுக்கு கால் சுடுகிறதுன்னோ அதை நிவர்த்தி செய்வதற்கான திருப்பணிகள் நடக்கிறதுன்னு அலுவலகத்துல சொன்னாங்க. அந்த திருப்பணியில நீங்களும் பங்கேற்று கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம இந்த கும்பகோணத்துக்கு அருகே இருக்கக்கூடிய திருநல்லூர் என்ற கிராமத்திற்கு வந்து அருள்மிகு பஞ்சவர்ணேஸ்வரராக 5 நிறத்துல நமக்கு காட்சியளிக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரரை அனைத்து பக்தர்கள் பெற்று அவருடைய முழு அருளையும் பெற வேண்டும் என்று இறைவன்கிட்ட வேண்டி இந்த வீடியோவிற்கு அருள் புரிந்த இறைவனுக்கு முதலில் நன்றியை சொல்லி, அதே போல இந்த வீடியோ மூலமாக இந்த பழமையான ஆலயத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த உபயதாரர்கள் அவர்களுக்கு எங்கள் ஈதல் அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயேத் சர்வ விக்னோபசாந்தியே மமோ பார்த்த சமஸ்த குருஷே த்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் கௌஷிக கோத்ரஸ்ய ஜெயராம சர்மணாம் அஸ்வினி நட்சத்திரோ மேஷராசௌ ஜாதஸ்ய பத்மாவதி சர்மணா ஸ்ரவிஷ்டா நட்சத்திரே மகர ராசௌ ஜாதஸ்ய சக குடும்பானாம் சேம சைரிய வீரிய விஜய ஆயுள் ஆரோக்கிய சித்தியர்த்தம் சகல தோஷ சகல ரோக சகல பாவ நிவாரண சித்தியர்த்தம் சமஸ்தமங்கல ஸ்ரீ மகா கிரிசுந்தரி அம்மன் சமேத கல்யாண சுந்தரேஸ்வர கிருபா கடாட்ச பிராப்திரஸ்தோ. ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரி அம்மன் சமேத பஞ்சவர்ணேஸ்வரர் கிருபா கடாட்சம் பிராப்திரஸ்தோ. பஞ்சவர்ணேஸ்வரரின் அருளால் இந்த புண்ணிய க்ஷேத்திரத்தை இந்த புண்ணிய பூமியை மக்களுக்கு எடுத்து காட்டும் பெரும் பாக்கியத்தை பெற்ற ஜெயராமன் பத்மாவதி தம்பதியினரும் அவா குடும்பமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று வல்லாண்டு வாழ வாழ்த்துக்கள்.